உங்கள் அனைவருக்கும் புதிய பிரியா கிச்சனின் வணக்கம். இன்றைக்கி நான் காலையில் என்ன வேலை பார்த்தோங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து நைட்டே பட்டாணி ஊற போட்டுட்டேன். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை, இது ட்ரை பட்டாணி. பூரிக்கு குருமாவுக்கு இந்த பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாங்கிறதுக்காக நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு இதை வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு உளுந்து அரிசியும் இட்லி அரிசியும் ஊற போட்டுட்டேன். அரிசி ஊறிடுச்சு, அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு, உளுந்தும் 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ காஃபிக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஃபில்டருக்கு தண்ணி ஊற்றி வைக்கலான்ட்டு காஃபித்தூளை இதில் அமுக்கி வச்சுட்டு தண்ணி ஊற்றணும், தண்ணி ஹீட் ஆகட்டும்னு இருக்கேன். இப்போ எல்லாம் கழுவுன வாக்கில் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காஃபித்தூள் வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு தான் இப்போ காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் என்ன வேலைங்கிறது பார்த்திங்கன்னா, பூரியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான்னு ஐடியா, அதுக்காக தான் பட்டாணி ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி காஃபியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம்லாம் விளக்கி எல்லாம் கவுத்து போட்டிருக்கேன். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் அடுக்கி வைக்கணும். இப்போ காஃபி தூளை ஃபில்டரில் நல்லா டிகாஷன் நல்லா டார்க்காக இருக்கும், கெட்டியாக வரும், அதுக்காக நான் வச்சு நல்லா அமுக்கிட்டு இப்போ மிச்சம் உள்ள காஃபி தூள் அன்றைக்கி நம்ம கொட்டிட்டு பாதி வச்சுருந்தேன், இப்போ காஃபி தூள் தீந்துருச்சுன்னு அதில் பாக்ஸில் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ காஃபி தூளில் ஃபில் பண்ணிக்கலாம். பால் வந்துருச்சு, பால் வாங்கிட்டு வந்தாச்சு. பசும்பால் தான் நாங்கள் வாங்குவோம், வீட்டிலே கொண்டாந்து ஊற்றிடுவாங்க. மிச்ச தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்பூன் போட்டோம்னா, இப்போ பச்சை தண்ணி தெளிக்கிறேன் தெளிவாக இறங்குறதுக்கு. ஒரு ஸ்பூன் போட்டோம்னா ஓரத்தில் சீக்கிரம் இறங்கிரும், டிகாஷன் சீக்கிரம் வரும், அதுக்காக ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பால், பசும்பால் 1.5 லிட்டர் பால் காலையில் வாங்குவேன், சாயந்தரமும் பால் வரும். மிச்சத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டிகாஷன் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கிண்ணத்தில் டிகாஷனை ஊற்றிட்டேன். இப்போ டம்ளர்லாம் நான் எங்கள் 4 பேர்த்துக்கு டம்ளர்லாம் எடுத்து வச்சுட்டேன். பால் காஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ காஃபி கலந்துட்டுருக்கேன். காஃபி ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாங்கிறது தான். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சளி பிடிச்சதுனால தான் வீடியோவும் போடவும் முடியல, பனி அதிகமாக இருக்குதா, தண்ணியும் சேரலை எனக்கு. இப்போ காலையில் காஃபியை குடித்தா தான் வேலை பார்க்கலாம். எழுந்திரிச்சோன்னே மொதல் காஃபி, இப்போ அவங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டுட்டு போகிறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் இந்த ட்ரை பட்டாணி நம்ம நைட்டே ஊற போட்டுட்டோம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் சும்மா மூடி போட்டு தான் நான் வைப்பேன். இப்போ நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன் பட்டாணியை. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பட்டாணியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன், குயிக்காக பட்டாணி வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி வெந்துருச்சு. உருளைக்கிழங்கையும் இந்த குக்கரில் போட்டு வச்சுட்டேன். பட்டாணி வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுட்டேன். இந்த வெங்காயம் ஃபுல்லும் நறுக்கணும், தக்காளியெல்லாம் கட் பண்ணணும், பச்சை மிளகாய். இதுக்கு வெங்காயம் நிறையா இருக்கணும், தக்காளி பழம் வந்து 2 இருந்தால் போதும். தக்காளி இல்லாமல் குருமா பண்ணலாம், ஆனால் இதுக்கு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம பூரி மசாலுக்கு எப்பவும் வைக்கிற குருமாவுக்கு தக்காளி தேவையில்லை, ஆனால் இந்த பட்டாணி போடுறதுனால தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக இப்போ தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் தோல்லாம் நீக்கிட்டு அதை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். 7-8 வெங்காயம், ரொம்ப சின்ன சைஸ் தான் உங்களுக்கு வெங்காயம், வெள்ளாரி 4 இருந்தால் போதும். இது வந்து மீடியம் சைஸ் தானே, அதனால் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். பட்டாணிக்கு தக்கன நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டால் தான் குருமா நல்லாயிருக்கும். அது மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, 6 டன்னு இறக்கி வச்சுருக்கேன், அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு
எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா குருமா குயிக்காக முடிஞ்சிடும். ஓ, அடுப்பில் கொதிச்சுட்ருக்கோ, ஃப்ளேம் கம்மியாக பண்ணி வச்சுருக்கேன், அதனால் தெரியல. வெங்காயம்லாம் நம்ம கழுவிட்டு போட்டால் தான் நல்லது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நைஃப்பில் குத்தி எடுத்து ரெடியாக தனியாக ஒருத்த பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா ஆறிடும். அதுக்குள்ளேயே வெங்காயத்தை கட் பண்ணிடலான்ட்டு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு டம்ளர்லாம் கொண்டாந்து சிங்கில் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் குருமாவுக்கு ரெடி பண்ணும்போது 7:30 பாருங்கள், நைஃப்பில் குத்தி பார்க்கும்போதே நல்லா வெந்துருச்சு. இப்போ சிங்கில் குக்கரை போட்டுருவோம், தண்ணி ஊற்றிட்டு இப்படியே கழுவ போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஆறட்டும். சின்ன சின்ன வெங்காயங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. வெங்காயம்லாம் கொஞ்சம் இதுக்கு நிறையா போட்டால் தான் அந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நல்லா வெள்ள நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு மசாலுக்கு வந்து தனியாக பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பொட்டுக்கடலை. இப்போ வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிட்டோம். இப்போ தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் இது தனியாக போட்டுடலாம். பூரி எப்போவுமே ரொம்ப பண்ண மாட்டேன், விரும்பி கேட்டதுனால. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பூரி பிடிக்கும், அதனால் விரும்பி கேட்டதுனால தான் பண்ணுறேன். பூரி எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன பதார்த்தங்கிறதுனால அந்த பூரி மட்டும் எனக்கு பிடிக்காது. என் ரெண்டு பசங்களும் அப்படி தான், பூரியே விரும்ப மாட்டாங்க. அப்படி இருந்து சின்ன பையன் வந்து காலையில் டிஃபன் என்னம்மான்னு கேட்டாலும் பூரிங்கவுமே மூஞ்சி துருண்டாயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு சப்பாத்தி ரெண்டு போட்டு கொடுத்தேன். ஏன்னா காலையில் சப்பாத்தி சாப்பிட்றது நல்லா இருக்காது, ஆனால் ஒரு பூரி தான் அவன் சாப்பிடுவான். அவனுக்கு இப்போ ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டோம்னா பேசாமல் சாப்பிட்ருவான். எனக்கும் பூரி பிடிக்காது. சரி, அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக சரி ரெண்டு சாப்பிடுவோமேன்ட்டு தான் பயந்துக்கிட்டே ரெண்டு சாப்பிடுவேன். எனக்கு பூரி மட்டும் பிடிக்காது. உருளைக்கிழங்கு நல்லா தோல் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்ததுனால ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் தண்ணியில் போட்டு போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து ஸ்கொயராக நம்ம நறுக்கிக்கலாம். கொஞ்சம் குண்டு குண்டாகவே நறுக்கிடுவோம், ஏன்னா உள்ளே நம்ம வந்து போட்டோடனே வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இது ரொம்ப வெந்ததுனால ரொம்ப சின்னதாக அப்படியே மசியல் மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு பார்க்குறதுக்கு பசங்களுக்கு வந்து பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும். குருமாவில் போட்டு சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக நல்லா பாயில் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஆஃப் பாயிலாக இருந்தால் உங்களுக்கு நம்ம கட் பண்ணும்போது அப்படியே இருக்கும், சேஃப் மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பெருசாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். என் பசங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டாணியோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பண்ணும்போது ரொம்ப குருமா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம், இனி ரெடி பண்ண வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருந்ததுனால தண்ணியில் போட்டுட்டேன். மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன், கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரிக்கு வந்து மாவு ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். இப்போ உருளைக்கிழங்கு நான் வந்து குக்கரில் போடும்போது தான் மாவு பிசைஞ்சேன். மாவு பிசைஞ்ச உடனே 10 நிமிஷத்தில் நான் பூரிக்கு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மாவு இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம், ஆனால் பூரிக்கு மட்டும் உடனே மாவு பிசைஞ்ச உடனே போட்டால் தான் எண்ணெய் குடிக்காது, இல்லைன்னா பூரி வந்து அப்படியே எண்ணெய் வாங்கும். அதுக்காக தான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுற டயத்தில் 10 நிமிஷத்தில் மாவு கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டால் போதும், இல்லைன்னா எண்ணெயை நல்லா உள்ளே வாங்கிடும். பூரியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே நிற்கும் ஊற வச்சிட்டோம்னா. அதுக்காக சப்பாத்திக்கு தான் மாவு வந்து ஊற வைக்கணும், பூரிக்கு மாவு ஊற வைக்க வேண்டியதே இல்லை. தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கணும்.
இப்போ தவாவில் சீரகம் போடுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு நம்ம அரைக்கிறதுனால சீரகம் போட்டாச்சு. கடுகு இந்த மாதிரி போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டாச்சு. நான் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கெல்லாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் போதும். அதோட தக்காளி பழம், தக்காளி பழம் இதுக்கும் மசிகிற மாதிரி இருக்கலாம் வேண்டாம். அப்போ தான் இது வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் குருமாவுக்கெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மசால் தூள்லாம் போட்டுட்டு வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். உப்பு தேவையற அளவுக்கு போட்டிருக்கோம். 20 வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி, ஆல்ரெடி பட்டாணி வேக வச்சதுதான். பட்டாணி ரொம்ப குழையக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் முக்கால் வேக்காடாக இருந்தால் போதும். ஏன்னா இதுலேயும் நம்ம வேக லைட்டாக வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதனால் கொஞ்சம் அரை வேக்காடாகவே இருக்கட்டும் பருப்புலாம். அதாவது பட்டாணி அரை வேக்காடாக எடுத்து இதில் வதக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மறுபடியும் போடும்போது ஈஸியாக வெந்துடும். இப்போ மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், மல்லித்தூள் போட்டிருக்கோம், இது கரம் மசாலா தூள் போட்டிருக்கோம், சோம்பு தூள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எப்போவும் நம்ம வந்து பூரி மசால் பண்ணுவோம் பாருங்கள், அதுதான் அடிக்கடி செய்வோம். இந்த பட்டாணி குருமா பிடிக்கும் பசங்களுக்கு, அதனால் அப்படி பண்ணேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளியெல்லாம் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குருமாவுக்கு. இப்போ வெந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த உருளைக்கிழங்கு தான். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பூரிக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மசாலா அரைக்கிறதுக்கு பாருங்கள், தேங்காய் சில் வந்து 4 பல், அதாவது 4 பல் எடுத்துக்கோங்க தேங்காய் பல். அப்புறம் இஞ்சி, அப்புறம் ஒரு பட்டை போட்டிருக்கேன், சோம்புத்தூள், லவங்கம் 4 எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை 1 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி விட்டுட்டு ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த குருமா கொதிச்சோடனே இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வச்சிட்டோம் பாருங்கள். இதில் குருமாவில் சேர்த்தாச்சு, நல்லா வாசனையாக இருக்கும். கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு மூடி வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் குருமா நல்லாயிருக்கும், சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி கிரைண்டரில் நான் கழுவிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி உளுந்த போடணும். இப்போ குழவிக்கல் உள்ளே வச்சிட்டோம், நல்லா கழுவிட்டோம். பெரிய கிரைண்டர் எனது, டேபிள் டாப் கிரைண்டரும் இருக்குது, அதை வந்து பரணில் மேலே வச்சுருக்கேன். எங்கள் 4 பேர்த்துக்குங்கிறத மாவு ஸ்டோர் பண்ணுறதுனால இது பெரிய கிரைண்டரில் போட்டால் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த கிரைண்டரில் போட்டுக்குவேன். இப்போ உளுந்து போட்டாச்சு. இங்கிட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மாவு இருக்குது, மாவு பிசையலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பூரிக்கு தேய்ச்சிட்ருக்கேன். எண்ணெய் அந்த பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கு. ரெடியாக போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இது அரைச்ச கோதுமை மாவு. இந்த அரைக்கும்போது கோதுமை மாவில் வந்து நம்ம கொண்டக்கடலை வந்து ட்ரை கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அதையும் இதில் மாவில் அரைச்சிட்டு வந்துடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு. கொண்டக்கடலை சப்பாத்தி மாவுக்கு நம்ம அரைக்கும் போது, கோதுமை மாவு அரைக்கும் போது கொண்டக்கடலையும் சேர்த்து அரைச்சோம்னா சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். பூரி நல்லா உப்பிட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக பெருசாக இருக்குது. பூரி நல்லா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எண்ணெய் குடிக்கவே இல்லை. இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு, பசங்கள் ரெடியாக இருக்காங்க, சாப்பிட்ற கொண்டு போகலான்னு இருக்கேன். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன். காலை டிஃபன் இது தான். இப்போ
உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம வலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஒன்றபடி அரிசியும் உளுந்தும் நாலு நாளைக்கு வச்சுக்குவேன். இப்போ அரிசி போடுறோம், உளுந்து வலிச்சிட்டோம், இப்போ அரிசி போடுறோம். பெரிய கிரைண்டருங்கிறனால ஃபுல்லாக போட்டுருவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் அரிசி அதோட அப்புறம் சேர்த்துக்குவேன். ரெண்டு கல்லாம் போட மாட்டேன், முதல் அரைக்கும் போதே கொஞ்சம் அரிசி மாவானதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுருவேன், அரிசி அதோடு சேர்த்து போட்டுருவேன். இப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே என் வேலையை பார்த்துடலாம். அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ காஃபி, 11 மணிக்கு டீ. அவங்க என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு டீ. காலையில் தான் காஃபி சாப்பிட்டோம், இப்போ டீ 11 மணி ஆகிடுச்சு. நாங்கள் சாஃப்டெல்லாம் முடிச்சிட்டோம். இடையில நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு வந்துட்டேன். அது வீடியோ எடுக்கலை நான். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொண்டு போகிறேன். அவரைய பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டேன் டீ. இப்போ பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரிசி இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இப்போ அரிசி நல்லா மாவு வந்து ரொம்ப மாவு அரைச்சாச்சு. இப்போ உளுந்து மாவோடு சேர்த்து நம்ம அரிசி மாவையும் சேர்த்து கலந்துக்கலாம். பாத்திரம் வந்து நான் ஒன்றபடிங்கிறதுனால இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வலிச்சு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் தான் பாக்ஸில் ஊற்றி வைப்பேன். உப்பு போட்டு கரைச்சதுக்கப்புறம் ரெண்டு பாக்ஸில் ஊற்றி வச்சுக்குவேன். இப்போ மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், வளைஞ்சிரும், அதுக்காக இன்னொரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிறேன். இதுவே பொங்கி மே டப்பா ஃபுல்லும் ரொம்பிடும். இப்போ மூடி போட்டுடலாம், அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பொங்கும்போது ஃப்ரிட்ஜில் கொண்டே வச்சுருவேன். இப்போ ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ கிரைண்டர்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலையெல்லாம் முடித்தோன்னே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், செல்ஃபில் எல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன். சனி ஞாயிறுல எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதா வேலை. பசங்கள் கப்போர்டில் எல்லாம் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போ பீரோவில் நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு, சுடிதார், புடவை எல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் துவைச்சி எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். இதெல்லாம் அயர்ன் பண்ணணும், ஆனால் மடித்து உள்ளே வச்சுருவேன். இப்போ பசங்கள் ட்ரெஸ்ஸு, இன்னொரு பீரோவில் பசங்கள் ட்ரெஸ்ஸு, என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு, இதையும் எல்லாம் மடித்து வச்சாச்சு. ஸ்கூல் பேக் அந்த சைடு இருக்குது, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு நான் வச்சுருந்தேன், எல்லாம் காஞ்சிடுச்சு, காய போட்டுட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை, காலை வேலை இது தான்.